திருப்பூர் பல்லடம் அருகேயுள்ள சேக்காம்பாளையம் கிராமத்தில் டாஸ்மாக் மதுக்கடை திறக்க மாவட்ட நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. இதற்கு ஊர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போலீசில் புகார் கொடுத்தனர். இந்நிலையில் அந்த பகுதி கவுன்சிலர் ரவிச்சந்திரன் மதுக்கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பல்லடம் யூனியன் கூட்டத்துக்கு கருப்பு சட்டையில் வந்தார். பல்லடம் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய கரைப்புதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஒன்றிய கவுன்சிலராகிய நான் எனது வார்டுக்கு அருகாமையில் கரைப்புதூர் கணபதிபாளையம் ஆறுமுகாம்பாளையம் ஊராட்சி இணைகிற இடத்தில் கணபதிபாளையம் ஊராட்சியில் பொதுமக்களின் எதிர்ப்பையும் மீறி டாஸ்மாக் கடை அமைக்க முயற்சி செய்து வருவதாக தெரிகிறது. இது சம்பந்தமாக சேகாம்பாளையம் பொதுமக்கள் கடந்த 4-5 தினங்களுக்கு முன்பு காவல்துறை இடத்திலே புகார் மனு அளித்திருக்கிறார்கள். கடந்த 2017 அன்று பொதுமக்களுடைய எதிர்ப்பை பொதுமக்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தபடியால் 2017 அமைய வேண்டிய டாஸ்மாக் கடை திருப்பி பெறப்பட்டது. 2014 வருடம் மார்ச் மாதம் கணபதிபாளையம் ஊராட்சியின் சார்பில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானத்தில் கணபதிபாளையம் ஊராட்சிக்குட்பட்ட எந்த பகுதியிலும் டாஸ்மாக் கடை அமைக்கக்கூடாது என்கின்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. உச்சநீதிமன்ற உத்தரவும் ஒரு ஊராட்சியில் டாஸ்மாக் கடை அமைக்கக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றியிருந்தால் அந்த பகுதியில் டாஸ்மாக் அமைக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றமும் தீர்ப்பளித்திருக்கின்றது. அதையும் மீறி டாஸ்மாக் கடை அமைப்பதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அதை கடுமையாக எதிர்க்கிற வகையில் இன்றைய ஒன்றியக்குழு கூட்டத்திற்கு வருகின்றிருக்கின்ற நான் அந்த கண்டனத்தை பதிவு செய்கிற வகையில் பதாகை ஏந்தி கருப்பு சட்டை அணிந்து வந்திருக்கின்றேன்.